எல்லாம் மெல்ல என்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தரிசனமூடு உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் பொன்மொழிகளின் ஊடாக சொந்த பொன்மொழியின் ஊடாக உங்களை சந்தித்து வருகின்றேன். இன்றைய தினம் முடியும் என்பவனுக்கு முடியாது என்பது தெரியாது. முடியும் என்று இணைப்பவனுக்கு முடியாதென்ற வார்த்தை ஒன்று இருக்கின்றே தெரியாது. ஏன்னா அவனால் முடியாதென்ற அந்த சொல்லுக்கே இடமில்லை. சில பேரை பார்த்துருப்பீங்க, வீட்டில் என்ன கேட்டாலும் முடியாது, கடைக்கு போட்டு வா முடியாது, ஏன்னு பிரச்சனை வருதாமே, ஓ காய்ச்சல் குணமே கிடக்கு, உனக்கு எப்போ பார்த்தாலும் பிறந்த இலையிலேருந்து ஜாகம் பெற காய்ச்சலோடு ஆன இருக்கிறேன், ஆ ஏலாஸ் சாப்பிடலுமே, ஓ அதுக்கு மட்டும் ஒட்ட காலிலே ஓடுவான், வேலை எதுவும் செய்கிறதுண்டா ஏலாஸ் முடியாது. இப்போ வேலை செய்ய முடியாதுன்னு சாப்பிடவும் இல்லை, முடியாமல் இருக்கவன். சில பேருக்கு சாப்பிட நல்லா முடியும், வேலை செய்ய முடியாது. சில பேரை பார்த்தாலே தெரியும், பூசணிக்காய் உண்டு அசைஞ்சு கொண்டு திரிகிற மாதிரி திரிவான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இந்த நிலையில் மனந்தான் எல்லாத்துக்கும் காரணம். முடியுமென்று யார் நினைக்கிறானோ அவனாலே முடியும், முடியாதென்று யார் நினைக்கிறானோ அவனால் முடியாது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பெரிய பெரிய கட்ட வரலாறுகளை எல்லாம் பார்த்துருக்கிறோம். அவர்களாலே முடியாதென்ற ஒன்று இல்லை. காரைக்கால் அம்மையார் தன்னாலே முடியுமென்று மோட்ச பயணத்தை தொடங்கியவர். இயலாத கட்டத்திலும் அப்படியே அந்த காரைக்கால் அம்மையார் அந்த இறைவனடி சேருகின்ற ஒரு செய்தியை நாங்கள் படித்திருக்கிறோம். அப்போது இப்படியாக மன வலிமை படைத்தவர்கள்தான் எங்களுடைய அடியவர்கள், நாயன்மார்கள். அப்படி யாமார்க்கும் குடியெல்லோம் ஜமனை அஞ்சோம், ஜமனியே அஞ்ச மாட்டோம் பிறகு உனக்கு பயப்படுறோமோ என்ற நாயன்மார்களும் தங்களுடைய ஆன்மீக லட்சியத்தையே குறிக்கோளாக கொண்ட அடியவர்களும் ஏராளம். இவர்களுக்கு முடியாதென்ற சொல்லு அகராதியில் இல்லை. அவர்கள்லாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். முடியாது என்று முடியும் என்று நினைத்து சாதிப்பவர்கள்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடியாது என்று நினைப்பவர்கள் செத்தோனியே சரியாக வேண்டிய வரலாறு. எத்தனையோ பேர் வாழ்ந்து எத்தனையோ பேர் இறந்துட்டான். முடியாது என்று இருந்து சோம்பலாயிருந்தவன் செத்ததுமே அவன் வாழ்க்கை சரி. முடியுமென்று எல்லா விடயங்களையும் முடித்து காட்டி சாதனை படைத்தவன் தான் மரணத்துக்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ முடியும் என்பது உடல் வலிமையிலே இல்லை. மகாத்மா காந்தி அடிகள் உடல் வலிமை உள்ளவரா இல்லையே, எவ்வளவு சாதித்தார், உடலிலே இல்லை. முடியும் என்பது உள்ளத்திலே தான் இருக்கிறார். இதன்போதுதான் ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த காலத்திலே மன்னர்கள் திருமணம் செய்வதென்றால் ஒரு வீர விளையாட்டுகளை வைப்பார்கள். இப்போ 30 லட்சம் 40 லட்சம் அப்படியே கொடுத்து கல்யாணத்தை செய்கிறமே, 30 லட்சம் கொடுத்து எடுத்துட்டு அங்கே உண்டு அப்படியே நடு வீட்டுக்க நட்ட கட்ட மாதிரி இருக்குது, வண்டியும் தொந்தியுமோட என்ன 30 லட்சம் மாப்பிள்ள, ஏன் அவர் ஒருடவும் இறங்க மாட்டார், இல்லை படித்தவர், ஏன் அது அப்படியே நடு வீட்டுக்க நட்ட கட்ட மாதிரி இருக்கு, அது ஒருவரோடும் சிரிக்க மாட்டார், கூட படிச்சுட்டார், ரோவோ ரோவோ மனிதர் மாதிரி கிணவர் இருக்கிறான்,
கூட படித்தாலும் தான் பிரச்சனை. அதுக்கு 30 லட்சம் கொடுத்தெடுத்ததை விட பேயாமல் இருந்திருக்கலாம். இது ஊழ்வின எடுத்து அப்படியே பூஜனிக்காத மாதிரி நட்ட வீட்டுக்க நடு வீட்டுக்க இருக்குது பேயாமல். என்னடா அப்பா மனுஷரோட கதையன் வாராக்களோட கதையனண்ட ஒரு பேரோட கதை பேச்சில்ல. நான் படித்தேன் நான்ன்றது கையை காட்டிக்கொண்டு அப்படியே இருக்குது இருமாப்ப. இப்போ படித்து மூளையில் மூளையாக விட்டுட்டு அப்போ 30 லட்சத்தை கொடுத்து அப்படியே மாப்பிள்ளைய எடுத்து நாலு படியல் வெளிநாட்டில் அனுப்புகிறான் காசு. பேய்க்கு படைத்த மாதிரி இதுக்கு படை வருது. படையல் படையலை மத்தியானம் வந்தோடனே 2 தரம் பாலையில ஓடணும். அப்போ பேய்க்கு படையல் வச்சு தான் அங்கே எல்லாம் நடக்குது. அப்போ இது மாப்பிள்ளைய ஒன்றா இல்லை அது. அப்போ 30 இல்லை, 1 லட்சம் கொடுத்தாலும் அந்த ஆண் என்றால் ஆணுக்குரிய இலக்கணம் இருக்க வேண்டு. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் பயம். அப்போ மனைவிக்கு இருக்கிற துணிச்சல் அவருக்கு இருக்கா. சில வீட்டில் பார்த்துருக்குறேன் மனைவிதான் அவரை பின்னுக்கு மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு ஓடுறது. இதுவே கொஞ்சம் மாதிரி பின்னால் இருக்கும் தொத்தி கொண்டு அவள் பயங்கரமே அறம்புறமே ஓடுவாள். இதுக்குள்ள ஆரம்பம் ஐயோ மெல்லவே ஓடப்பா மெல்லவே ஓடு. அப்போ ஒரு ஆண் மகன் நீ தான் உன்னை மனைவியை பின்னுக்கு ஏற்றி கொண்டு ஓடணும் மோட்டர் சைக்கிளில். அது மனைவி உன்னை பின்னுக்கு ஏற்றி கொண்டு ஓடினால் அப்போ சில ஆண்கள் அப்படி தான் சாப்பிட வேண்டே பிறந்தவர்கள். அப்போ மனைவி அப்போ தங்களுடைய உண்மையான அந்த தன்னால் முடியுமன்றதை அவர்கள் இணைப்பதில்லை. அது எவ்வளவோ சாதிக்கலாம், ஒரு பல பேர் சாதிக்க விரும்புகிறாய் இல்லை. ஏன் சாதிச்ச என்ன விட்டு என்ன கொரோனா வந்துட்டு தான் எல்லோரும் போதான் என்று சும்மா எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சோம்பலாக இருப்பான். அப்படி இருப்பது புத்திசாலித்தனம் இல்லை. சோதனைகள் வாழ்க்கையில் வரும். வருகிற போது அந்த சோதனைகளை எல்லாம் முறியடித்து வாழ்க்கையிலே வெல்லுகின்றவன் தான் மனிதன். சோதனை பெறாதவன் யார்? எல்லாருக்கும் சோதனை இருக்கிறார். அந்த சோதனையை சாதனை ஆக்க வேண்டும். அப்போது ஐயோ சோதனை வந்து விட்டதே என்று அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு 24 மணி அளவும் அப்படியே தேவாங்கு மாதிரி அழுது கொண்டு இருக்கிறவன் மனுஷன் இல்லை. அதிலிருந்து மீள்வதற்கான சிந்தனைகளை தீட்டி அதிலிருந்து மீள்பவன் தான் மனிதன். அப்போ இப்படி ஒரு நிலையிலேயே தான் அந்த காலத்தில் மன்னர்கள் திருமணம் செய்கிற போது சில வீர விளையாட்டுகளை வைப்பார்கள். இப்போ 1 லட்சம் கொடுக்குற மாதிரி அப்போ அந்த ராமாயணத்தில் வில்லு முறிக்கிறதுக்கு வச்ச மாதிரி சில பேர் காளை அடக்க விடுவார்கள். சில ஆம்பளைகள் சிரிக்கிற மாதிரி கிடக்கு நல்ல காலம் கடவுள் ஆத்தது இந்த இப்போ காளை அடக்கிறது ஒன்றும் இல்லை போனது இருந்திருந்தால் எனக்கு கரியாலம் நடந்திருக்குமே உங்களுக்கு மட்டுமே எனக்கும் தான் யார் காளை அடக்கிறது. காளை அடக்கிறத விட போய் போய் கட்டையில் போய் நானே கிடந்து நானே கொளுத்தி விடலை. அது அந்த காலத்தில் காளை அடக்கின காளைக்குத்தான் மகள் மாலை போடுவாள். அது அந்த காலம் வீரர்கள் இருந்த காலம். அப்போ இப்படியாக எல்லாம் அந்த காலத்தில் திருமணம் நடந்தது. அப்போ மன்னனும் என்ன செய்தானண்டா இவன் ஒரு வித்தியாசமான ஒரு வீர விளையாட்டை வச்சான். ஒரு குளத்தில் எல்லாரையும் குளத்துக்கு கூட்டி கொண்டு போனான். எல்லாம் குளத்துக்கரையில் குளங்கரையில் வாங்கோண்டு என்ன வேணாம் பேண்டு போச்சு. ஒரு மூளை உறைஞ்ச மன்னன் எல்லாரையும் தள்ளி விழுத்த போகிறானோ குளத்துக்கரையில் கூட்டி கொண்டு போகிறான். சரி பாப்பம் இதுக்கு மண்டுட்டு எட்டத்தில் நிற்கிறாங்களே எல்லாரும் பயந்து போய் மன்னன் அறிவித்தான் இந்த குளத்துக்குள்ளே முதலை நிற்கிறாது. வந்தவனும் 3 அடி தள்ளிட்டு போட்டான். விஷம் இருக்கிறது, விஷ பாம்புகள் இருக்கிறது. இந்த குளத்தை யார் நீந்தி கடக்கிறானோ அந்த கரைக்கு அவனுக்கு 1000 பொற்காசுகளும் என்னுடைய மகளும் என்ன திருமணம் செய்து தருவேன். இன்னொன்று பார்த்தாங்க வந்தவன் எல்லாம் அவள் திரும்பிட்டான். என்னோட அப்பா வந்தவன் எல்லாம் திரும்பிட்டானே நான் இதை பிள்ளையா சொல்லி போட்டனோ ஒன்று மன்னன் யோசிக்கிறான்.
என்ன நடக்கப்போகுது என்று மன்னன் யோசிக்கிறான். அதில் போனவன் நேரம் திரும்பி வந்து குளத்துக்கு குதிப்பானா? மன்னன் மகளுக்கு திருமணம் நடக்க போகுதா இல்லையா என்பதை நாளைய தினம் கூறுவேன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.